வணக்கம். இது எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் நந்தா. நான் அபிலியா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் 76வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார் பிரதமர் மோடி. और आकाश में Mi-17 हेलीकॉप्टर्स कार्यक्रम स्थल के नजदीक. வாரிசு அரசியலும் ஊழலும் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. 25 வருடங்களுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாக வேண்டும் என்றும் சூளுரை. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 34 விழுக்காடாக உயர்வு. சென்னையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 10 லட்சத்துடன் விருதாளர் திரு ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் தன்னிறங்குகிறார்கள். பரிசு தொகை 10 லட்சத்துடன் 5000 ரூபாயை சேர்த்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினார் நல்லக்கண்ணு. சுதந்திர தினத்தை ஒட்டி அட்டாரி வாகா எல்லையில் கொடியிறக்கும் நிகழ்வு கோலாகலம். இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை சிறுமைப்படுத்துவதில் சுயவரி கொண்ட அரசு ஈடுபட்டு வருகிறது. பாஜகவை கடுமையாக விமர்சித்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி. சென்னை வங்கியில் திருட்டு போன 18 கிலோ நகைகள் மீட்பு. ஒரே பள்ளியில் படித்த 7 பேர் கொள்ளை திட்டத்தை அரங்கேற்றியது அம்பலம். அதிமுக ஒரு அத்மா சுயநலவாதியிடம் சிக்கியுள்ளது. அமமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த டிடிவி தினகரன். நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆண்டுகளில் இந்தியா வளர்ந்த நாடாக வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி விருப்பம் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் 76வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றிய பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். சுதந்திர தின விழாவில் பங்கேற்பதற்காக மூவண்ணங்கள் இடம்பெற்ற தலைப்பாகை அணிந்து டெல்லி செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் மோடி ஏற்றார். பின்பு 2014ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 9வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். ஆண்டு கால சுதந்திர இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஆவிட்சர் கன் மூலம் 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து Mi-7 ஹெலிகாப்டர்கள் மூலம் தேசிய கொடி மீது மலர்கள் தூவப்பட்டன. 17 ஹெலிகாப்டர்ஸ் கார்யக்ரம் ஸ்தல் கே நஸ்தீக் ஆதே ஹுயே ஆர் புஷ்ப வர்ஷா கர் ரஹே ஹேன் ஆகாஷ் சே.
अंबेडकर स्वतंत्रता दिवस समारोह இதனைத் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கடமையை ஆற்றும்போது தங்களது உயிரை நீத்த மகாத்மா காந்தி சுபாஷ் சந்திர போஸ் அம்பேத்கர் வீர் சாவர்கர் போன்றவர்களுக்கு நாட்டு மக்கள் நன்றியுடையவர்களாக இருப்பதாக தெரிவித்தார் மங்கள் பாண்டே பகத்சிங் உள்ளிட்டோருடன் தமிழகத்தின் வேலு நாச்சியாரின் தியாகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் வேலு நாச்சியார் பாரதி நாரி சக்தி கியா ஹோதி பஞ்சம் போர் பயங்கரவாதம் என அனைத்தையும் தாண்டி இந்தியா ஜனநாயக பாதையில் முன்னேறி வருவதாக கூறிய பிரதமர் 2047 நூறாவது சுதந்திர ஆண்டு கொண்டாடும் போது வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார் அதற்காக நம் கடமையை செய்தல் பாரம்பரியத்திற்காக பெருமைப்படுதல் உள்ளிட்ட 5 உறுதிமொழிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் और जो 20-22-25 साल के नौजवान मेरे देश के मेरे सामने है मेरे देश के नौजवानों जब देश आजादी के 100 साल मनाएगा तब आप 50-55 के हुए होंगे मतलब आपके जीवन का ये स्वर्णिम काल आपकी उम्र के ये 25-30 साल भारत के सपनों को पूरा करने का काल आप संकल्प लेकर के मेरे साथ चल पड़िए साथियों तिरंगे झंडे के शपथ लेकर के चल पड़िए हम सब पूरी ताकत से लग जाए बड़ा संकल्प मेरा देश நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ள ஊழலை எதிர்த்து வலிமையுடன் போராட வேண்டியது அவசியம் என்று கூறிய பிரதமர் நமது நிறுவனங்களின் தகுதியின் அடிப்படையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல குடும்ப அரசியலுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் பிரஷ்டாச்சார் தீமக் கி தரஹ தேஷ் கோ கோக்லா கர் ரஹா ஹை முஜே இஸ்கே கிலாப் லடாய் லட்னி லடாய் கோ தேஜ் கர்னா ஹை निर्णायक मोड़ पे लेकर के ही जाना है तब मेरे 130 करोड़ देशवासी आप मुझे आशीर्वाद दीजिए आप मेरा साथ दीजिए मैं आज आपसे साथ मांगने आया आपका सहयोग मांगने आया हूं राजनीति में भी परिवारवाद ने देश के सामर्थ्य को सबसे सारा अन्याय किया है परिवारवादी राजनीति परिवार की भलाई के लिए होती है உரையை தொடர்ந்து செங்கோட்டையில் மூவர்ணத்தில் பலூன்கள் பறக்கவிடப்பட்டன விழாவில் பங்கேற்ற பல்வேறு மாநில கலைக்குழுவினரை சந்தித்து உரையாடிய பிரதமர் மோடி பஞ்சாப் குழுவினரை நடனமாடுமாறு கூறி ரசித்தார் நாட்டின் 76வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்த்தி 34% வழங்கப்படும் என்று அறிவித்தார் சுதந்திர தின விழாவில் பங்கேற்க சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தலைமைச் செயலாளர் இறையன்பு வரவேற்றார் பின்னர் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார் பின்பு கோட்டை கொத்தளத்தில் உள்ள மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார் இந்த நன்னாளில் சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் நமது முதல் வணக்கத்தை தெரிவித்து உதிரங்களை உரமாக்கி உதித்த நம் சுதந்திரத்தை போற்றுவோம் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் நாட்டின் விடுதலைக்காக தமிழர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்தார் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதிய தொகை 18,000 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பது போன்ற முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு இணையாக மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தி வழங்கிடும் கோரிக்கையை ஏற்று கடுமையான நிதிச்சுமைக்கிடையிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு 1/7/2022 முதல் அகவிலைப்படி 31 விழுக்காட்டிலிருந்து 34 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலம் 16 லட்சம் பேர் பயன்பெறுவர்
அரசுக்கு ஆண்டுக்கு 1,947,60,00,000 ரூபாய் கூடுதலாக செலவாகும். இந்திய துணைக்கண்டத்திலேயே சுதந்திரத்திற்காக முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாடுதான் என்றும், நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்களை கௌரவிப்பதில் தமிழக அரசு யாருக்கும் சளைத்ததில்லை என்றும் அவர் கூறினார். இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் 260 ஆண்டுகால தொடர் பங்களிப்பு குறித்து எதிர்கால இளம் சமுதாயம் அறிந்து கொள்ளும் வகையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு கூடிய விடுதலை நாள் அருங்காட்சியகம் ஒன்று சென்னையில் அமைக்கப்படும் என்பதை பெருமிதம் பொங்க இவ்வரலாற்று சிறப்புமிகு நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணுவிற்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவித்தார். அதற்கான 10,00,000 ரூபாய் பரிசுத் தொகையை பெற்றுக்கொண்ட நல்லக்கண்ணு அதனுடன் மேலும் 5,000 ரூபாயை சேர்த்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு திருப்பி வழங்கினார். அதனைக் கண்டு முதலமைச்சர் உள்ளிட்டோர் வியப்படைந்தனர். விருது பணமான 10,00,000 விருதாளர் திரு ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய நிதியாக 5,000 சேர்த்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்குகிறார்கள். தொடர்ந்து சவேரியர் ஆய்வு நிறுவனத்தின் இயக்குநர் முனைவர் இஞ்ஞாசி முத்துவிற்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதும், கோயில் குளத்தில் விழுந்த 2 சிறுவர்களை நீச்சல் தெரியாவிட்டாலும் முயன்று காப்பாற்றிய நாகையைச் சேர்ந்த எழிலரசிக்கு கல்பனா சாவ்லா விருதும் வழங்கப்பட்டது. நான் உள்ளே இறங்கினேன், ஃபுல்லா பாசியா இருந்ததுனால இறங்க முடியல, நானும் உள்ள விழுந்துட்டேன். விழுந்த உடனேயே முதல்ல விழுந்த பையன் உடம்பு முழுவதுமாவே உள்ள போயிடுச்சு, தலை மட்டும் தெரிஞ்சது. அந்த பையனை பிடிச்சி இழுத்துட்டேன். அடுத்தது 2வது பையனையும் பிடிச்சி ரெண்டு பேரையும் 2 கையில வச்சுக்கிட்டே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் மேலே ஏற 3-4 டைம் முயற்சி பண்ணும் போது என்னால ஏற முடியல, வழுக்கி வழுக்கிட்டு உள்ளதான் போனோம். அதுக்கப்புறம் நீச்சல் தெரியாதனால விட்டுட்டோம்னா என்ன பண்றதுங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டோம்னா யாராச்சும் வந்து காப்பாத்திடுவாங்கிறதுலேயே ஒரு 10-15 நிமிஷம் பிடிச்சிட்டே தான் நின்னேன். அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பத்திரமா காப்பாத்திட்டாங்க. சிறந்த மாநகராட்சிக்கான விருது சேலத்திற்கும், சிறந்த நகராட்சிக்கான முதல் பரிசு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும், சிறந்த பேரூராட்சிக்கான முதல் பரிசு செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழிக்கும் வழங்கப்பட்டது. செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்தவர்களை மீட்டு தொழில் முனைவோராக மாற்றியதற்காக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு நல் ஆளுமை விருது வழங்கப்பட்டது. பின்னர் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். இறுதியாக விருது வென்றவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தொடர்வது விரைவுச் செய்திகள். ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தீவிரவாதிகள் கொலை மிரட்டல் விடுத்தது தொடர்பாக மும்பை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மும்பையில் உள்ள ரிலையன்ஸ் அறக்கட்டளை மருத்துவமனையை மர்ம நபர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் தீவிரவாதி என்று கூறி முகேஷ் அம்பானியின் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். தேசிய புலனாய்வு முகமை போன்ற அமைப்புகளையும் சாடியுள்ளார். ஒரே நபர் அடுத்தடுத்து 8 முறை இதுபோன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் டிபி மார்க் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தெலங்கானாவில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி மற்றும் பாஜக தொண்டர்களுக்கு இடையே மோதல் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தெலங்கானா பாஜக தலைவர் பண்டி சஞ்சய் மாநிலம் முழுவதும் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக ஜங்கம் மாவட்டம் தேவரப்புள்ள சதுக்கம் அருகே கண்டன பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது அங்கு திடீரென புகுந்த TRS தொண்டர்கள் பண்டி சஞ்சயை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதனால் ஆத்திரமடைந்த பாஜக தொண்டர்கள் TRS தொண்டர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் மோதல் வெடித்தது. இரு பிரிவினரும் கையில் கிடைத்தவற்றை கொண்டு தாக்கிக் கொண்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. அப்பகுதியில் இருந்த கார்கள் பிளக்ஸ் உள்ளிட்டவற்றையும் அடித்து நொறுக்கினர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் இருதரப்பினரும் தடியடி நடத்தி விரட்டிய நிலையில் பிடிபட்டவர்களை கைது செய்தனர். சென்னை குரோம்பேட்டையில் பள்ளியில் நடந்த சுதந்திர தின விழாவில் பங்கேற்றுவிட்டு சைக்கிளில் வீடு திரும்பிய 12வகுப்பு மாணவி மாநகர பேருந்து மோதி உயிரிழந்தார். அஸ்தினாபுரத்தைச் சேர்ந்த லட்சுமிஸ்ரீ என்ற மாணவி குரோம்பேட்டையில் உள்ள பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பிய அவர் பொழிச்சலூர் அஸ்தினாபுரம் சாலையில் சென்றபோது சென்னை மாநகர பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அந்த பேருந்தை சிறைபிடித்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விபத்து தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது.
திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூரில் உள்ள பெண் சாமியார் அன்னபூரணி அரசு அம்மா ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மன் வேடத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ராஜாத்தோப்பு பகுதியில் உள்ள ஆசிரமத்தில் சாமியார் அன்னபூரணி அரசு பொதுமக்கள் மத்தியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துவது வழக்கம். இந்நிலையில் ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மன் வேடமணிந்த அன்னபூரணி தலையில் கிரீடம், கையில் சூலத்துடன் அருள்பாலித்தார். தன்னை ஆதிபராசக்தியின் மறு அவதாரம் என்று கூறிக்கொண்ட அவர் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் அவருக்கு பாத பூஜை செய்து சூடம் ஏற்றி வழிபட்டனர். சென்னையில் நடத்தப்பட்ட சிறப்பு வாகன தணிக்கையில் 79 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 506 லாட்ஜ்கள், 96 மேன்ஷன்களில் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை இரவு சோதனை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது பழைய குற்றவாளிகள், சந்தேக நபர்கள் யாரேனும் தங்கியிருக்கிறார்களா என்றும் ஆயுதங்கள், போதைப் பொருட்கள் வைத்திருக்கிறார்களா என சோதனை செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் இன்றி யாருக்கும் அறைகள் கொடுக்க வேண்டாம் என விடுதி உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு இடங்கள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் வாகன சோதனை நடத்தப்பட்டதாகவும் அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் 75 இருசக்கர வாகனங்கள், 3 ஆட்டோக்கள் மற்றும் கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகரில் குற்றச்சம்பவங்களை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. 11 வகுப்புக்கு பொதுத் தேர்வு எனும் நடைமுறை தொடரும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பாரத சாரண சாரணிய இயக்க தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அமைச்சர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளில் 11 வகுப்பு பாடங்கள் முறையாக நடத்தாததால் அதற்கு பொதுத் தேர்வு கொண்டுவரப்பட்டது என்றும் தெரிவித்தார். பொதுவாக ஸ்டாண்டர்ட் பாடத்தை நடத்தாம நேராக 12th ஸ்டாண்டர்டுக்கு நடத்தி அதில் 12th நிறைய மார்க் எடுக்கணும், நம்மளுடைய ஸ்கூலோட நேம் நம்ம வந்து பறைசாட்டணும் அப்படிங்கிற லெவலில் அது போயிடுறாங்க. அதனால தான் நாங்கள் சொன்ன ஒரு காம்படிஷன் எக்ஸாம்னு வரும்போது 11th ஸ்டாண்டர்டில் படிக்கப்படுகின்ற அந்த பாடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த குழந்தைகள் போயிடுவார்கள் என்று சொன்னால் காம்படிஷன் எக்ஸாமில் மாட்டிக்குவாங்கிறதுக்காக தான் இது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் அது போன்ற எந்த அதை மாற்றுகின்ற எந்த எண்ணமும் இதுவரைக்கும் இல்லை. பிரான்சில் ஏற்பட்ட காட்டுத் தீயில் 17 வீடுகள் மற்றும் 7400 ஹெக்டேர் வனப்பகுதிகள் தீயில் கருகின. பெலின் பெலியட் பகுதியில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீ காற்றின் வேகம் காரணமாக வேகமாக பரவியது. ஜெர்மனி, ருமானியா, கிரீஸ், இத்தாலி, போலந்திலிருந்தும் வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பிரிட்டனில் 26 மீட்டர் உயரம் கொண்ட பிரம்மாண்ட இயந்திரம் பாதுகாப்பாக சாலை வழியாக எடுத்து செல்லப்பட்டது. 2 பேருந்துகளை விட 5 மடங்கு உயரமான இந்த இயந்திரம் எஸ்ஆர் நிறுவனத்தில் பொருத்தப்பட உள்ளது. இதற்காக செசியர் என்ற பகுதிக்கு இந்த இயந்திரம் பிரம்மாண்ட லாரியில் எடுத்து செல்லப்பட்டது. இந்த பிரம்மாண்ட இயந்திரத்தை எடுத்து செல்ல ஏதுவாக 3 மைல் தூரத்திற்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. சுதந்திர தினத்தையொட்டி டெல்லியில் மகாத்மா காந்தி அருங்காட்சியகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கட்சியின் மூத்த தலைவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களாக நாட்டிற்கு சேவை செய்வோம் என்றும் தேசத்தின் ஒற்றுமைக்காக பாடுபடுவோம் என்றும் ராகுல்காந்தி உறுதிமொழியேற்றார். एवं आदर्शों के अनुसार अपनी पूर्ण शक्ति से देश और देशवासियों की सेवा करूंगा। மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மழைக்கு மத்தியிலும் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தேசிய கொடியை ஏற்றினார். இதையடுத்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளின் போது நாட்டுப்புற கலைஞர்களுடன் சேர்ந்து மம்தா பானர்ஜி நடனமாடி மகிழ்ந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி தேசிய கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார். அப்போது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு, அமைச்சர் சேகர் பாபு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை பசுமவெளி சாலையில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். தொடர்ந்து அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவேறுகின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்தில்
இந்தியாவில் வாழ்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் உலகத்தில் வாழ்கின்ற இந்திய பெருமக்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றிய அக்கட்சித் தலைவர் விஜயகாந்த் தொண்டர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் அங்கிருந்தவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளான வி பி துரைசாமி, கருநாகராஜன், குஷ்பு, நாராயணன், ஹெச் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை அடுத்த வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் இன்று அமமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி முனிஷ்வநாத் பண்டாரி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் 160வது ஆண்டு நினைவை போற்றும் வகையில் சிறப்பு தபால் தலையை தலைமை நீதிபதி வெளியிட நீதிபதி துரைசாமி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறப்பாக பணியாற்றிய 4 ஓட்டுநர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை ராஜாஞ்சி சாலையில் உள்ள மண்டல சுங்கத்துறை அலுவலகத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் அத்துறையின் மூத்த ஆணையர் எம் வி எஸ் சௌத்ரி தேசிய கொடியை ஏற்றினார். அப்போது நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சுங்கத்துறை முன்னெடுத்துள்ள பல்வேறு முயற்சிகளையும் சௌத்ரி பட்டியலிட்டார். சுதந்திர தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கு தேநீர் விருந்தளித்தார். 76வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தேநீர் விருந்தளித்தார். இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, நீதிபதிகள், காவல்துறை டிஜிபி, அரசு அதிகாரிகள், பல்வேறு கட்சித் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் பங்கேற்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக எம்எல்ஏக்கள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்தனர். மேலும் பாஜக எம்எல்ஏக்களும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரஸ்பரம் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கிக் கொண்டனர். சுதந்திர தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் முன்வைத்தனர். ராணிப்பேட்டை அடுத்த மாதங்கள் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அப்போது 30க்கும் மேற்பட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்று கூறி ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது என வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். விழுப்புரம் அருகே உள்ள அரசூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு கருப்பு கொடியுடன் பொதுமக்கள் வருகை தந்தனர். அரசூர் கிராமத்தில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் அப்படியே கிடப்பில் போட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை விரைவில் அமைக்க கோரி கிராம சபை கூட்டத்திற்கு பொதுமக்கள் கருப்பு கொடியுடன் வருகை தந்தனர். தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் வெளியேறினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே திமுக எம்பி கதிர் ஆனந்த் கலந்து கொண்ட கிராம சபை கூட்டத்தில் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செம்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் கலந்து கொண்டார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்ய முயன்றார். உடனடியாக செயல்பட்ட போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். விசாரணையில் அந்த நபர் மதுபோதையில் இருந்தது தெரியவந்தது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மாயமான் குறிஞ்சி ஊராட்சிக்குட்பட்ட குருவன்கோட்டை கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் பாஸ்கர் என்பவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் முன்னிலையில் வரவு செலவு கணக்குகள் பற்றி கேள்வி எழுப்பினார். இதனால் கோபமடைந்த துணைத் தலைவர் கண்ணன் பாஸ்கரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பாஸ்கரனின் தலை மற்றும் முதுகில் காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்டியது. சண்டை
இந்திய சுதந்திர தினத்தையொட்டி அட்டாரிவாகா எல்லையில் கொடியிறக்கும் நிகழ்ச்சி மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் அட்டாரி பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள வாகா எல்லை இரு நாடுகளையும் பிரிக்கும் பகுதியாகும். இந்த பகுதியில் கடந்த 1959 முதல் நாள்தோறும் மாலையில் இரு நாட்டு கொடிகளும் இறக்கப்படுகின்றன. இந்த நிகழ்வை காண பிரத்யேக பார்வையாளர் மாடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அட்டாரி வாகா எல்லையில் இரு நாட்டு கொடிகளும் இறக்கும் முன்பு வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு வீரர்கள் மிடுக்கான அணிவகுப்பும் துப்பாக்கிகளை வைத்து சாகச நிகழ்ச்சிகளையும் நடத்தினர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. பாகிஸ்தான் பகுதியில் குறைவான பார்வையாளர்கள் வந்திருந்தனர். இந்திய பகுதியில் 25,000 பார்வையாளர்கள் மத்தியில் இந்த ஆண்டு கொடியிறக்கம் வெகு உற்சாகமாக நடைபெற்றது. எல்லை பாதுகாப்பு வீரர்கள் நடத்திய மிடுக்கான நிகழ்ச்சியை பார்வையாளர்கள் உற்சாகமாக கைத்தட்டி ரசித்தனர். பஞ்சாப் மாநிலம் அட்டாரி வாகா எல்லையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். தகைசால் விருது பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லகண்ணு குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆண்டில் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஸ்ரீவைகுண்டத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் நல்லகண்ணு. ஸ்ரீவைகுண்டத்தில் காரோனேஷன் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த நல்லகண்ணு தனது 11வது வயதில் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து போராட்ட களத்தில் குதித்தார். 12 வயதே ஆன அவர் 1937 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்காக வாக்கு சேகரித்தார். பின்னர் 18வது வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த ஆர் நல்லகண்ணு தோழர் நல்லகண்ணுவாக மாறினார். இரண்டாம் உலகப் போரின் போது இந்தியாவிலும் கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக பதுக்கல்களும் தலைவிரித்தாடின. ஸ்ரீவைகுண்டத்தில் நெல் மூட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதை அறிந்த நல்லகண்ணு ஜனசக்தியில் அது குறித்து எழுதினார். இதனைத் தொடர்ந்து பதுக்கல்காரர்களிடமிருந்து 2000 நெல் மூட்டைகள் மீட்கப்பட்டன. அம்பாசமுத்திரம், சிவகிரி, புளியங்குடி, தென்காசி, நான்குநேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆதீனங்கள் மற்றும் மடங்களுக்கு எதிராக விவசாயிகளின் போராட்டத்தை ஒருங்கிணைத்தார். இதற்காக அவர் பல நேரங்களில் தாக்கப்பட்டுள்ளார். 1948 ஆண்டில் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட போது நல்லகண்ணு உள்ளிட்ட தலைவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. சிறையில் கடும் சித்திரவதையை அனுபவித்த நல்லகண்ணு 7 ஆண்டுகளுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். தொழிலாளர்கள், பட்டியலின சிறுபான்மை மக்கள் ஆகியோருக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை கண்டித்தும் சமூக நீதிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராகவும் சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். குறிப்பாக தாமிரபரணி ஆற்று மணல் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலுக்கு எதிராக கடுமையாக போராடினார். நீதிமன்றத்தில் தானே வாதாடி மணல் அள்ள தடையும் பெற்றுக் கொடுத்தார். சுமார் 85 ஆண்டுகளாக அரசியலில் ஈடுபட்டு வரும் நல்லகண்ணு இதுவரை சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ போட்டியிடவோ விரும்பியதில்லை. நல்லகண்ணுவின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி கொடுத்தது. அதை பெற்றுக்கொண்ட அவர் அந்த நிதியை தன் சார்பாக மீண்டும் கட்சிக்கே கொடுத்தார். அதேபோல் தமிழ்நாடு அரசு அம்பேத்கர் விருதுடன் அளித்த 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை கட்சிக்கும் விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கும் பகிர்ந்தளித்தார். விவசாய தொழிலாளர் சங்க தலைவராக 25 ஆண்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக 13 ஆண்டுகள் பதவி வகித்த நல்லகண்ணு தற்போது மத்திய கமிட்டி உறுப்பினராகவும் தேசிய கட்டுப்பாட்டு குழுவின் தலைவராகவும் உள்ளார்.
மகாத்மா காந்தி மற்றும் நேருவுக்கு எதிராக பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதை சகித்துக் கொள்ள முடியாது என்று பாஜகவுக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். 1947 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தொடர்பாக பாஜக வீடியோ ஒன்றை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டது. 7 நிமிடங்கள் ஓடும் அந்த வீடியோவில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு வழிவகுத்த காரணங்கள் பட்டியலிடப்பட்டிருந்தன. பிரிவினைக்காக முகமது அலி ஜின்னா மற்றும் முஸ்லிம் லீக்கின் கோரிக்கைகளை நேரு ஏற்றுக்கொண்டதாக வீடியோவில் பாஜக குற்றம் சாட்டியிருந்தது. ஜப் தில்லி கே ஏக் கமரே மே करीब दर्जन भर लोग मिलकर करोड़ों लोगों का भविष्य लिखने जा रहे थे. करीब 1.5 दशक से मुस्लिम लीग जिस पाकिस्तान की रट लगा रही थी, वो आज कागजों में उनके सामने सच होने जा रहा था. இதற்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அறிக்கை வாயிலாக கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை சிறுமைப்படுத்துவதில் சுய வெறி கொண்ட அரசு ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அரசியல் ஆதாயங்களுக்காக நடத்தப்படும் இந்த முயற்சிகளை காங்கிரஸ் கட்சி கடுமையாக கண்டிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 75 ஆண்டுகளில் இந்தியா ஏராளமான சாதனைகளை புரிந்துள்ளதாகவும், திறமையானவர்களின் கடின உழைப்பால் அறிவியல், கல்வி, சுதந்திரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சர்வதேச அரங்கில் அழிக்க முடியாத முத்திரையை பதித்துள்ளதாகவும் சோனியா குறிப்பிட்டுள்ளார். தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்கள் மூலம் இந்தியா சுதந்திரமாகவும் வெளிப்படை தன்மையுடனும் தேர்தல்களை சந்தித்ததாகவும், மறுபுறம் ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகள் வலுப்பெற்றதாகவும் சோனியா தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயத்திற்காக வரலாற்று உண்மைகளை தவறாக சித்தரிப்பதையும் காந்தி, நேரு, பட்டேல், ஆசாத் போன்ற சிறந்த தேசிய தலைவர்கள் குறித்து பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்த நினைக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் இந்திய தேசிய காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கும் என்றும் சோனியா காந்தி கூறியுள்ளார். ஜவஹர்லால் நேரு பற்றிய தவறான அறிக்கைகளை காங்கிரஸ் பொறுத்துக்கொள்ளாது என சாடியுள்ள சோனியா காந்தி, தேசத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும், திறமையே புதிய இந்தியாவின் அடிப்படையாக அமையும் என்றும் கூறியுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி பத்திரிகைகளில் கர்நாடக அரசு கொடுத்த விளம்பரத்தில் நாட்டின் முதல் பிரதமர் நேருவின் படம் இடம்பெறாததற்கும் காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிமுக ஒரு அக்மாக் சுயநலவாதியிடம் சிக்கியுள்ளது என்று எடப்பாடி பழனிசாமியை அமமுக பொதுச்செயலாளர் டி வி தினகரன் மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். அமமுக தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெறும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை வானகரம் ஸ்ரீவாரு மண்டபத்தில் அமமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கட்சியின் பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் மற்றும் துணைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்தில் அமமுகவுக்கு தலைவரை தேர்ந்தெடுப்பது, பேரறிவாளனைப் போல மீதமுள்ள 6 தமிழர்களையும் விடுவிக்க கோரிக்கை, மேகதாது அணை கட்டுமான பணியை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய டி டி வி தினகரன், அதிமுக ஒரு அக்மார்க் சுயநலவாதியிடம் சிக்கியுள்ளதாக பழனிசாமி குறித்து மறைமுகமாக கூறினார். சொந்த கட்சியிலேயே பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை காசு கொடுத்து வாங்கும் கேவலமான நிலையில் அதிமுக உள்ளது என்றார். சுயநலவாதிகிட்ட ஒரு மனுஷனுக்கு எந்த குணம் எல்லாம் இருக்கக்கூடாதோ, நான் அதுல சொன்னேன், நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பதவி ஆசை இருக்கலாம், பதவி வெறி, சுயநலம், ராஜதந்திரங்கிற பேர்ல எல்லாரையும், எனக்கு முன்னால பேசிய நண்பர்கள் சொன்னது போல தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் வந்துவிட்டது. சொந்த கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களையே மாவட்ட செயலாளரையே காசு கொடுத்து வசப்படுத்த வேண்டிய ஒரு கேவலமான நிலை அவர்களுக்கு வந்துவிட்டது. பொதுச்செயலாளர் பதவி ஜெயலலிதாவுக்கு மட்டுமே என்று கூறிவிட்டு அவருக்கும் பழனிசாமி துரோகம் செய்துவிட்டார் என்று டி டி வி தினகரன் குற்றம் சாட்டினார். எல்லாவற்றிற்கும் மேலாக அன்றைக்கு செப்டம்பர் 12, 2017 பொதுச்செயலாளர் என்ற பதவி அது அம்மா அவர்களுக்கு மாத்திரம்தான். அதனால் வருங்காலத்தில் யாருக்கும் கிடையாது என்று பொதுக்குழுவிலே, இது போன்ற பொதுக்குழுவிலே கூட முடிவெடுத்துவிட்டு இன்றைக்கு அம்மா அவர்களுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக தலைமை பதவியிலே பொதுச்செயலாளர் பதவியை மீண்டும் உருவாக்கி இன்றைக்கு நீதிமன்றத்திலே அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தவித்தது உங்களுக்கு தெரியும். மீண்டும் ஒற்றை தலைமை வேண்டும்னா அது என்ன பொதுச்செயலாளர் தான் இருக்கணுமா?
வேற ஏதோ பேர்ல இருக்கலாம்ல, ஏன் பொதுச் செயலாளர் பதவி அம்மா அவர்களுக்கு தான் என்று அன்றைக்கு பன்னீர்செல்வத்தையும் கட்சிக்காரர்களை ஏமாற்றுவதற்காக அது அம்மாவுக்கு தான் அந்த பதவி யாருக்கும் கிடையாது, ஏமாற்றி பதவிக்கு வந்தவர். பின்பு பன்னீர்செல்வத்தை ஏமாற்றி விட்டு அதுதான் மெஜாரிட்டி, ஏன் 95% பொதுக்குழு உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களே, தேர்தல் வைத்து நீங்கள் அதன் தலைமை பதவிக்கு வந்திருக்கலாமே. எடப்பாடி பழனிசாமி திருந்த வாய்ப்பே இல்லை என்றும் மறைமுகமாக அவரை விமர்சனம் செய்தார். தலைவர் பதவியை ஏன் நிரப்பவில்லை என்று தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியதால் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். இத்துடன் எட்டுத்துக்கும் என்று நிறைவடைகிறது. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் தி நியூஸ் 18 தமிழ்நாடு.